எண்ணம் நிறைவேறல. ஆனா இப்போ யமுனா நதி புண்ணிய நதி, வேற எங்கேயா தீர்த்தம் பண்ணாலும் பரவாயில்ல, புண்ணிய நதியில அதுலயும் வஸ்திரம் இல்லாம அதுவும் விரத காலத்துல இவா நீராடுவதனால அது பெரிய தப்பு. ஆகினால அவருடைய வஸ்திரம் எல்லாம் அபகாரம் பண்ணி குருகுச்சி மரத்து மேல வச்சுன்னு உட்கார்ந்தான். இன்னைக்கு விரத சமாப்தி. நந்த கோபசுதன் தேவி பதிமே குருதே நமஹா. இப்ப அன்னைக்கு என்ன கேட்டார், நந்தகோபசுதன் தேவி யசோதா பிராட்டியே, நந்தகோபனுடைய சுதனான உங்க புள்ளையான கண்ணனை எனக்கு பதிமே குரு, எனக்கு கணவனாக எங்களுக்கு எல்லாம் இருக்க முடியாக கொடுன்னு நீங்க கேட்டீர்கள். பதிமே குருன்னு வேண்டினவள, அப்போ நீ என்ன கொடுப்பாய், அப்போ நான் பதிய கொடுத்தா நீ என்ன கொடுப்பாய்னு கேட்டா. அதுக்கு என்ன, நான் தான் கொடுப்பேன், தே நமஹா, உனக்கு நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு அன்று பதில் சொன்னார்கள். அதனால நல்ல விரதம், பதியாக பிரம்மத்தையே அடையணும், தெரிஞ்சுதா. பதியாக பிரம்மத்தை அடையிறதுக்கு தான் மோட்சம்னு பேரு. எம்பெருமானே நமக்கு சர்வவல்லபன் அப்படின்னு அவனை போய் அடைகிறோமே ஸ்ரீவைகுண்டம் போய், அதுக்கு தான் மோட்சம்னு பேரு. பிரம்மாவை தவிர்த்த ஆன்மகன் ருத்ரன் இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இருக்கா இல்லையோ, அவர்களெல்லாம் பதியாக வரிக்கல. என்னை எதை பதியாக வரிக்கிறாப்போ, பிரம்மத்தையே சாட்சா பரமுருஷனையே பதியாக வரிக்கணும், அதுதான் மோட்சம். அந்த பதியா வரணும்னு அதை ஆசைப்பட்டு தான் தேவர்கள் கோபிகள்லாம் கேட்டான். அங்க தத்துவ பிரகாரம் பார்த்தா வாசோ ஹிருத்வான்னா, வாசான்னா வஸ்திரத்தை பகிரிச்சான்னு சொல்வதை விட வாசான்னா சரீரம், சரீரத்தை அபகரிச்சான். தேகாவசானத்துல மோட்சத்தை கொடுக்கிறான் எம்பெருமான், அதனால சரீரத்தை அபகரிச்சான்னு தத்துவம். அங்க என்ன சரீரம் இப்படி வாசாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்னு கேட்டா, கண்ணன் சொல்றான் சரீரத்தினுடைய ஸ்தானத்துல என்ன வாசஸ சொல்றான் கீதையில, வாசம் சீஜர்ணானி யசா வீராய நவானி கிருண்ணாதி நரோபராணி அப்படின்னு. எப்படியானால் கிழிந்த ஆடைகளை விட்டு விட்டு புதிய ஆடைகளை உடுத்துகிறார்களோ அதுபோல இந்த ஜீரணமான சரீரத்தை விட்டுட்டு புதிய சரீரத்தை அடையணும் அப்படின்னு உபமானமாக அதை சொல்லுகின்றபடினால வாசாங்கிறதுனால இங்கே சரீரத்தையே கொள்ளலாம். ஆக பிராகிருத சரீரத்தை ஒரு வழியாக அபகாரம் பண்ணிவிட்டாக்க, அப்போ கோபால அனுகிரகம் அனுகிரகத்தினால மோட்சமே கிடைக்கிறது. அதுல துணகர சுதா சன்னிதோ வல்லவீனான் சொன்னார். யமுனாஸ்தானத்தை இங்க சொல்றார், மோட்சத்துக்கு போறவாளுக்கு விரஜா நதி ஸ்தானம் இருக்கோ இல்லையா, அதை ஞாபகப்படுத்துறாரு இங்க. ஆகினால விரத சமாப்தியில அவகிருத ஸ்தானத்தை நீங்க பண்றீர்கள். அப்படி இருக்கிற காலத்துல இது மாதிரி பண்ணலாமோ, ஆச்சாரியால் என்ன பண்றா, கீதா அத்தியனம் இருக்கும் இல்லையோ, கீதா அத்தியனமே ஒரு ஞான யஜ்யம் அது. ஆக கீதா அத்தியனத்தினால பகவானையே ஆராதிக்கிறா அதான். அதே மாதிரி இந்த சுவாமி தேசியனும் இந்த கோபால விசதிங்கிற ஸ்லோகங்களால இது ஒரு ஞான யஜ்யம், இந்த ஞான யஜ்யத்தினால பகவான ஆராதிக்கிறார் அவர். ஆக இது ஞான யஜ்யத்துக்கு சமாத்தியா இருக்கும்படியான அவபுருத ஸ்தானத்தை சூச்சிப்பிக்கிறது இந்த கடைசி ஸ்லோகம். ஆக ஞான யஜ்யத்தினால எம்பெருமானை நம் ஆசிரியச்சோமே யாகில், அவன் கடைசியில நம்முடைய சரீரத்தை விட்டு போய்ச்சி மோட்சத்தை கொடுக்கிறான் என்கிற தத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார் சுவாமி. கோபிகள் ஏன் வாசஸை கேட்கறா அப்படின்னு கேட்டவனா, தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கணும், அதுக்காக அவர் கேட்கிறான். எம்பெருமான் என்ன கேட்கறான், அஞ்சலிம் யாசமான, இவன் என்ன பண்ணா கரையில வந்து இரு கைகளாலேயும் குஷ்ய பிரதேசத்தை மூடிக்கிண்டு கேட்கறாய்வான், அதெல்லாம் முடியாது, ரெண்டு கைகளாலேயும் கூப்பி என்ன கேளுங்கிறான். ஆக இவன் எதை கெஞ்சி கேட்கறான், அவளுடைய அஞ்சலியை கேட்கறான். அவன் என்ன கெஞ்சி கேட்கறான், அவன் வஸ்திரத்தை கேட்கறான், தெரிஞ்சுதா. கண்ணனுக்கு தன்மானத்தை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம்,
கண்ணன் எஜமானன் பதி அல்லவா, என்ன அவனை அலட்சியம் பண்ண அளவு இல்லையவா? ஆகினால தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சட்டத்தை அமல்படுத்தியாக மூல்யவன். அதனால தப்பு பண்ணதுனால தப்பு பண்ணவளை தண்டிக்கணுங்கிற முறையில் அஞ்சலியை அவன் கேட்கறான். அவ தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வஸ்திரத்தை அவ கேட்கறான். இதை மாறி எதுன்னு இருக்கு. இப்போ தன்னுடைய தாசா வேலைக்காரால் இருக்காள, அவர்கள் கைகூப்பாட்டா சுவாமிக்கு அவமானம் இல்லையா? எஜமானனை கண்டா ஆபீஸ் எல்லாம் போனா செல்யூட் அடிக்கிற பாருங்க. ஏன் எஜமானனை கண்டா உடனே வணக்கத்தை தெரிவிக்கணும். அத மாதிரி இப்ப கரையில வந்து எஜமானனை பாக்கிறா கண்ணனாவா, பார்த்தனா கைகூப்பி தொடணும் அல்லவா, அது பண்ணல. ஆகினால தன் மார்த்த தன்னை அவமானப்படுத்துறான்னு சுவாமி சொல்றார். தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கையை கூப்புங்கோ அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணுங்கிற அஞ்சலி பண்ணா வஸ்திரம் நான் கொடுக்கிறேன், அதனால என்னுடைய மானமானது காப்பாற்றப்படும் அப்படின்னார். கோபியினுடைய மானமும் அதனால காப்பாற்றப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, கண்ணன் எப்பேற்பட்டவன், என்ன பரித்திரனாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கர்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கோபாலன் அவதரிச்சிருக்கான். ஆகினால நந்த கோபிகளை அவதரித்த கண்ணன் ஆச்ச, இப்பேற்ற தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக வந்த கண்ணன் கோபஸ்திரில விவஸ்திராளா கரையில் வர சொல்லி அவர்கள் குஹப்பிரதேசம் முடிங்கிற கைகளை எடுத்து கை கூப்பி என்ன கேளுங்க அப்போ தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது தர்மஸ்தாபனத்துக்காக வந்த கண்ணனுக்கு இது அழகா, இது தர்மத்தை காப்பாற்றுறதா ஆகுமா அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வருது. சத்தியம் இது உண்மைதான், ஆனால் இங்கே தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். எம்பெருமான் எதற்காக அவதரித்தான்? பக்தி யோகத்தை இந்த லோகத்தில் அவதரிப்பிக்கிறதுக்காக. கீதா பாஷ்யத்தில் அவதாரிகளை ஸ்ரீபாஷ்யக்காரர் அழகாக எடுத்து சாதிக்கிறார். அதற்காக அவதரிச்சான். அப்படி அவதரித்து பக்தர்களெல்லாம் அழிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அவதாரம். இவெல்லாம் கோபிகள்லாம் யாரு? இவெல்லாம் பக்தர்கள் இல்லையா? அகாமகா ஆத்மகாமகா முமுட்சுகுன்னு சொல்றான். பக்தாலெல்லாம் மோட்சத்தை ஆசைப்படுறான். முன்ஜென்மத்தில் மகர்ஷிகளாக ராமாவதார காலத்தில் இருந்தவர்கள் அவர்களே இப்பொழுது கோபிகளாக அவதரித்திருக்கிறார்கள். இந்த ஜென்மத்திலேயாவது மோட்சம் கிடைக்கணும் அவளுக்கு. ஆகினால பரமாத்மனி யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனி என்ற கணக்கில் பரமாத்மாவினிடத்தில் பக்தியும் பரமாத்மாவை தவிர்த்த மற்ற விஷயங்களில் விரக்தியும் இருக்கணும். தெரிஞ்சுதா? இவனும் சாதாரண கண்ணன்னு கோபிகள் நினைச்சான்னு சொல்ல முடியாது. இந்த கோபஸ்திரிகள் எல்லாருக்குமே இந்த கண் சாட்சாது எம்பெருமானுடைய அவதாரங்கிறது நன்னா தெரியும். என்னவா தெரியும் அப்படின்னு கேட்டா, தொட்டில் கண்ணனா இருக்கிற காலத்துல பூதனாசம்ஹாரம் பண்ணான், சகடாசுர மர்தனம் பண்ணான், இதனாலேயே அவன் பரம்பிரம்மாங்கிறத தன்னா காட்டிவிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சான், இதனாலேயும் அவன் பரம் மலையை தூக்கி அறையிலே பிடிக்க முடியுமா? ஆகையினால அப்பேற்பட்ட கண்ணன் பரத்துவத்தை தெரிஞ்சு காட்டினாலும் கூட அதை மறந்து நந்தகோபசுதம் அப்படின்னு நந்தகோபனுடைய பிள்ளையாக நினைக்கிறார்கள் பதிமே குரு என்று. ஆகினால கோபாலனுடைய பரத்துவத்தை மறந்தார்கள். என்ன அப்படி மறந்தபடினால இப்போ அவளுக்கு மறுபடியும் அதை நினைவூட்டுகிறான். கோபிகள் எம்பெருமானத்தில் பக்தி பண்ணவர்கள் அல்லவா, அவளுடைய பக்தியானது ரொம்ப சுத்தமான பக்தி. எம்பெருமான் கோபாலனோ பரமபுருஷன், இவனுடைய சரீரம் இருக்க இவன் அபராகிருதமானது இயமங்களத்தோ சரீரத்தோட கூட இந்த சரீரத்தில் வந்து போந்துட்டு இருக்கான். ஆகினால ஞானஸ்வரூபமானது ஆனந்தமயமானது என்பதை கோபிகளுக்கு தெரிவிக்கணும். தெரிஞ்சுதா? இந்த கோபிகள் இப்போ தன்னை அவமானம் நினைக்கிறால எல்லா சமயங்களையும் நாம் வஸ்திராளாக வஸ்திரம் இல்லாமல் இருந்தா அவமானம் நினைச்சாளுவா? ஏகாண்டத்தில் ஸ்திரீகள் விடை விட கட்டிக்கிறான் வச்சுக்கோ, அப்போ பழசை உழுத்து போட்டு தூக்கி இன்னொன்று எடுத்து கட்டிக்கிறான்.
அப்போ சில சமயம் விவசாயிகளாகவும் இருக்க அவசரம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறது உண்டு. அப்படி இருக்கிற காலத்தில் அவள் அவமானப்பட்டாளா அப்படின்னாய். ஒத்துரும் இல்லை அறையில அவமானம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் எம்பெருமானாலே 14 சாட்சிகள் நியமிக்கப்பட்டுகிறார்கள். சூரியன், சந்திரன், வாயு, காலம் இவைகளெல்லாம் சாட்சிகள். ஆக ரகசியத்தில் நாம் வந்து ஆடை இல்லாமல் இருந்தாலும் கூட அப்பொழுது எல்லாரும் அந்த சாட்சிகளெல்லாம் இவர்களை பார்க்கிறார்கள். அந்த சாட்சிகளுக்கெல்லாம் இவன் சாட்சியா எஜமானா இருக்கிறவன் சர்வசாட்சி சசாட்சி. ஆகால ஆதித்யாதி சாட்சிகளுக்கெல்லாம் அந்தரியாமியா இருக்க முடியான கண்ணன் சர்வசாட்சி. ஆகினால இவனும் அவர்கள் ஏகாண்டத்தில் செய்யும் காரியம் செய்யும் பொழுது பார்த்துட்டு தான் இருக்காய் பார்க்கிறான். ஆகினால மரத்தில் இருந்த கண்ணம் பார்ப்பானேன்னு இப்ப வெட்கப்படுறா இவா. ஆனா எம்பெருமான் எப்பேற்பட்டவன், பிரத்யட்சேன சதாஸ்ததா என்று சொல்லி சர்வத்தையும் உலகம் அனைத்தையும் எப்பொழுதும் நேரில் பார்த்தவண்ணம் இருக்கான். தெரிஞ்சுதா? ஆக நீங்கள் எதை ஆசைப்பட்டு வந்தீர்கள்? கோபால வீட்சணம், கண்ணன் நம்ம கடாட்சிக்கணும். கோபால சம்ஸ்லேஷம், கண்ணன் நம்மோடு சம்ஸ்லேஷிக்கணும், சேரணும் அப்படின்னு எப்போதும் அப்படி ஆசைப்பட்டு தானே நீங்கள் வந்திருக்கணும். இங்கே அதை ஏன் இப்போ மறந்தகள் நீங்கள்? வஸ்திராவகாரம் பண்ணி அதை நினைவுபடுத்துகிறான் கண்ணன். தெரிஞ்சுதா? நான் சர்வசாட்சியாக இருக்கக்கூடியவன், என்ன இருக்க வந்தால் உங்களுக்கு அது அவமானம் இல்லை. ஏன்னா கோபாலன் சர்வசரீரி, எல்லாரையும் சரீரமாக கொண்டவன். அவன் கோபிகள்லாம் எம்பெருமானுக்கு சரீரம். ஆகையினால சரீரமான கோபிகளோடு சரீரியான கண்ணன் சம்சேகம் பண்ணுவதில் வெக்கம் ஏதாவது உண்டோ? தன்னுடைய சரீரத்தை தானே கட்டி கொண்டால் அதில் ஏதாவது தோஷம் உண்டா? தோஷம் கிடையாது. ஆகினால்தான் பத்மோத்தர கண்டத்தில் தர்மசம்ஸ்தாபன அர்த்தாய ஹவதீரிய மகீதலே பரதாராபிகமனம் கசங்குரியா ஜனார்தனஹாம். பார்வதி தேவி சிவபிரானை பார்த்து கேட்கிறா ஒரு கேள்வி. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த பூமண்டலத்திலே அவதரித்தான் ஜனார்தனன் கண்ணன். அவன் பிறர் மனைவிகளை அவன் பராமர்சம் பண்ணுவது என்பது எந்த விஷயத்திலே தகும்? மிகவும் தப்பாயிற்றே என்றாள் பார்வதி. அதற்கு சிவன் பதில் சொன்னான், ஸ்வசரீர பரிஷ்வங்காது ரதிஹி நாஸ்தி வரானனே. என்ன சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தோட சம்பந்தம் ஏற்பட்டாதான் அதுக்கு ரதின்னு பேரு, போகன்னு பேரு. புரிஞ்சுதா? இன்னொரு சரீரத்தோட சேராமல் தன் சரீரத்தோடையே தான் சேர்ந்தால் அது ஸ்திரீபோகமாக ஆகாது. ஸ்வசரீர பரிஷ்வங்காது. கண் தன்னுடைய சரீரத்தை தான் கட்டிக்கிட்டான். அதனால இங்க ரதி ஸ்திரீகளோட சம்சேஷம் அப்படிங்கிறதே இந்த இடத்துல இல்லை. ஆக எல்லா இடத்துலயும் அந்தரியாமியா இருக்க முடியாத கண்ணனுக்கு யோகஸ்திரிகள் எல்லாம் சரீரமானபடினால இந்த இடத்துல அந்த தோஷம் எதுவும் கிடையாது அப்படின்னு சிவன் பதில் சொன்னார். இதையே மனசுல கொண்டு சுவாமி தேசிகம் யாதவாபிஜயத்தில் சாதிக்கிறார், விமோகனே வல்லவகேஹினீனாம் ந பிரம்மச்சரியம் விவிதே ததீயம் சம்பத்ஷதே பாலக ஜீவனந்தது சத்தியேனையே நைவ சதம் சமட்சம். வல்லவகேஹினீனாம் மோகனே, வல்லவ ஸ்திரீகள் இடஸ்திரீகள் அவர்களோடு போகத்தை கண்ணன் அனுபவிச்சானே அப்பொழுது அவனுடைய பிரம்மச்சரியம் போகலை அப்படின்னான். என்ன பரதாரா விமர்சனம் பண்ணா பிரம்மச்சரியம் போச்சா இல்லையா? அப்படி இருக்க அவனுக்கு பிரம்மச்சரியம் போகலே அப்படின்னார். ஏன் கேட்டார்? சம்பத்ஷதே பாலக ஜீவனந்தது சச்சேனையே நெய்வ சதம் சமட்சம். வியாசாதி மார்களுக்கு எதிர்க்க இவன் நல்ல சுத்தமான நைஷ்டிகம் பிரம்மச்சாரி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆகினாலே அவன் பிறரோட சேரவில்லை என்பது உறுதி அப்படின்னார் சுவாமி தேசிகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். ஒரு சமயம் மகாபாரத யுத்தம் முடிகிற காலத்தில் அஸ்வத்தாமா அபாண்டவாசிரத்தை பிரயோகித்தான். அப்பொழுது அபாண்டவாசிரம்னா பாண்டவ குலமே இருக்கப்படாதுங்கிறதுக்காக. அப்போ பாண்டவ குலத்தில் கர்ப்பத்தில் பரீஷத்து
கர்ப்பத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் பரிசுத்து கர்ப்பமா இருக்கிற காலத்தில் அவ பிரசவிச்சான். இந்த அபாண்டவாசனத்தினால அது கறிக்கட்டையா போய் பிராணம் போய் கறிக்கட்டையா வந்து வெளியில் விழுந்தது வயத்திலே இருந்து. இப்ப குழந்தை இல்லாமல் போயிடுச்சே, இது பழைக்கணுமேன்னு அவ ஆசைப்பட்டு கதறினான். அப்போ வியாசர் அங்க வந்தார். சுத்த பிரம்மச்சாரியா இருக்கிறவன் இந்த கறிக்கட்டையை தொட்டால் அது குழந்தையாக மாறும் அப்படின்னு சொன்னான். அப்ப யாரு சுத்த பிரம்மச்சாரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிச்சு பார்த்தான். கண்ணன் தூர கண்டு இருந்தான். கண்ணன் இருக்கானே, கண்ணன் நைசிக பிரம்மச்சாரி, அதனால அவன் தொட்டா சரியா போடும் அப்படின்னான். உடனே வியாசாதிமார்களுக்கு எதிர்க்க என்ன சொன்னான் கண்ணன் அப்படின்னா, எதிமே பிரம்மச்சரியம் சார் சத்தியஞ்ச மயிதிஷ்டதி அவ்யாகதம் அமைஸ்வர்யம் தேனஜீவது பாலகா. இந்த சிறுவன் குழந்தை இருக்க நான் உண்மையாக பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினவனாக இருந்தேனே ஆகிய சத்தியஞ்ச மயிதிஷ்டதி, நான் நடப்பதெல்லாம் உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் என்னுடைய ஐஸ்வர்யம் எதையும் ஆளும் திறமை சர்வேஸ்வரனாக அவன் இருக்கானே அது தடைபடாததாக இருக்கும் பட்சத்தில் தேன ஜீவது பாலகா, இந்த ஜீவ பாலன் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணன் என்ன பண்ணா, பாதேன கமலாபேன பிரம்மருத்ராச்சிதேனச்ச பஸ்பரிச முண்டரீ காட்சா ஆபாத தலமஸ்தகம், தன்னுடைய காலால பத்மநாபன் கண்ணன் என்ன பண்ணான், கால் எப்பேற்பட்டது கால், அவருடைய கால் பிரம்மருத்ராச்சிதேனச்ச பிரம்மருத்ரன் முதல தேவதைகள்லாம் எப்ப பார்த்தாரும் காலில் வந்து வணங்கி புஷ்பங்களால் அர்ச்சிச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட உயர்ந்த திருவடி அது. அந்த திருவடியினால ஆபாத தலமஸ்தகம், அந்த குழந்தையினுடைய காலிலேருந்து ஆரம்பிச்சு தலை வரையிலும் தன்னுடைய காலால தடவினான் கண்ணன். உடனே என்ன ஆச்சு, கிருஷ்ணன் அதை பற்ற உடனே பரீட்சித்து உயிரோட எழுந்தான், அந்த குழந்தை பொழைச்சுது அப்படின்னு மகாபாரத கதை. அதுலேருந்து என்ன தெரிகிறது, கிருஷ்ணன் பிரம்மச்சாரி அப்படின்னு தெரியுது. ஆக கற்பு நீங்காதவன், ஆகினால அவன் கோபஸ்திரிகளோட சம்பந்தப்பட்டான்னு சொன்னால் கோபஸ்திரிகளெல்லாம் அவருடைய சரீரமானபடினாலே தன் சரீரத்தோட தான் புணர்வது தோஷமாக ஆகாது அப்படின்னு ஒரு காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம், கிருஷ்ணனுக்கு தோஷம் இல்லைன்னு என்ன காரணம் கேட்டோம்னா, ரொம்ப ஒரு புருஷன் மேல ஒரு பெண்ணுக்கு ஆசை வந்துடுச்சு. அந்த புருஷனோட சேராத போயிட்டால் தன் உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலைக்கு அவள் வந்துட்டான். அப்படி இருக்கிற காலத்துல அந்த பெண் அந்த புருஷனை பிரார்த்திக்கிற காலத்துல அந்த புருஷன் அவளை உதாசீனம் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டா, அவள் இவனோட சேராது போனால் பிராணனையே போகும் கூட நிலையில இருக்கா. அப்பேற்பட்ட சமயத்தில் அவளுடைய பிராணனை காப்பாற்றுவதற்காக அந்த புருஷன் அவளோடு சேர்ந்தானேயாகும். அப்ப அந்த புருஷனுக்கு பிரம்மச்சரியம் போகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு. சாஸ்திரமா எங்க நடந்தது இப்படின்னு கேட்டான். அர்ஜுனுடைய தீர்த்த யாத்திரை, அவன் காட்டில் தீர்த்த யாத்திரையாக வந்துட்டு இருக்கான். அந்த அர்ஜுனுடைய அழகை பார்த்தா ஒரு நாக கன்னிகை, அவளுக்கு அலூபிகான்னு பேர். அவளுக்கு அர்ஜுனனுடைய அழகை பார்த்த உடனே காமன் தலைக்கேறிச்சு. தெரிஞ்சா எப்படியும் அர்ஜுனனோடு நாம் சேர்ந்தே ஆகணும், இல்லாட்டா ஜனமுடைய ஜென்மம் விபலம் அப்படின்னு வந்த அர்ஜுனனை வந்து கெஞ்சி கேட்டான். அப்ப அர்ஜுன் என்ன சொன்னா, அம்மா பிரம்மச்சரியம் இதம் பத்ரே மம துவாதசமாசிகம் தர்மராஜேன சாதிஷ்டம் நாகமஸ்மி ஸ்வயம்பசா, நான் சுதந்திரனா இருந்தா உன் சொன்னபடி உன் வார்த்தையை கேட்கலாம்மா. நான் தர்மபுத்திரரால 12 மாச காலம் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு காட்டுல வாசம் பண்ணணும்னு நான் கட்டளையிடப்பட்டவன்.